மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த நாத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த நாத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. தஞ்சமும் நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமும் நீ அடைக்கலம் நீ ஓ கோட்டையும் நீ என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த நாத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே, சொல்லுமா தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்ற ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்ற ஆத்துமா வாஞ்சிக்குதே. சொல்ல முடியும் தஞ்சமும் நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமும் நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி. ஆத்தும கலங்குவதே என்னை சர் நினைத்திடுவா, ஆத்தும கலங்குவதே அவரை நினைத்து ஆராதிங்கள். நேசரை நினைத்திடுவார் அந்தரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோ. அவர் உங்களை ரட்சித்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை ஆராதிங்கள். ஆமென். தஞ்சமும் நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமும் நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த நாத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருவே. மான்கள் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, தேசம் யோதா தேசத்திலும் ஏர்மோ மலைகளிலும், யோதா தேசத்திலும் ஏர்மோ மலைகளிலும், சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் இணைகின்றே, சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் இணைகின்றே. நீதான் எங்களுடைய தஞ்சம், எங்களுடைய அடைக்கலம், உங்களுடைய கோட்டை. ஆமென். நீர் எங்களை நடத்துவீர். ஆமென். தஞ்சமும் நீ அடைக்கலம் நீ என்றும் காப்பி. கண்மலையாம் தேவன் நீர் என்னை மறந்தி. சில நேரங்களிலே அப்படி சந்தர்ப்பங்கள் வரலாம், ஆனாலும் உங்களை நடத்துகிறார் இல்லையா? மறந்தேரிகளால் முடுங்கி அடியோ, எதிரிகளால் முடுங்கி அடியோ. நீரங்கள் தஞ்சம் தஞ்சமும் நீ என் அடைக்கலமே கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமும் நீ கோட்டையும் என்றும் தேவரி பகற்காலத்தில் இருவாய் தருகின்றே, தேவரி பகற்காலத்தில் எஸ் இருவாய் தருகின்றே. இரவில் பாடும் பாட்டு
என் வாயில் இருக்கிறது. இரவில் பாடும் பாட்டு என் வாயிலில் இருக்கிறது. நீர்தான் என்னுடைய தஞ்சம், தஞ்சம் நீருடைய அடைக்கலம், என்னுடைய கோட்டை, நடத்துவீர் ஆமே. தஞ்சமும் நீ எவ்வளவு சூழ்நிலைகள் மாறி போனாலும், எவ்வளவு எதிரான காரியங்கள் நமக்கு எதிராக நடந்தாலும், ஆண்டவரை பார்த்து முழு கரத்தோடு முழு நம்பிக்கையுடன் சொல்லுங்கள், என்னை நீர் நடத்துவீரப்பா. என் தஞ்சமும் நீர் அடைக்கலமே. நான் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன், நான் ஒன்றுக்கும் கலங்க மாட்டேன், நான் ஒன்றுக்கும் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். எனக்கு தஞ்சமாய், எனக்கு அடைக்கலமாய், ஆமென், என்னை காத்து கொள்ளுகிற மகா பெரிய கோட்டையாய் என்னுடைய வாழ்க்கையில் நீர் இருக்கிறீரப்பா. உன்னை நான் நம்பி இருக்கிறேன். ஆமென். நீரோடை வாஞ்சித்து கதறு போல் எந்த நாட்டுமா உண்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறு போலே வரே ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுதே. ஹல்லேலூயா. வஞ்சியுள்ள ஆத்மாவின் முகம் தன்னிலே. ஹல்லேலூயா. வந்து இறங்குகிற ஒரு வல்ல தேவனை இந்த காலையில் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானது. மகிமையின் தேவன் கிறிஸ்து அங்கே அவருடைய பிரசன்னம் இருக்கிறதா. ஹல்லேலூயா. மகிமை மகிமை என்று உங்கள் மனம் பாடுகிற போது, ஹல்லேலூயா, ஆமென், மக்கள் மத்தியில் நீங்கள் அறியாத ஒரு பெரிய சந்தோஷம் உங்களை மூடிக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையுடைய பலன், சியோன் பலன், ஆமேன், அதுதான் நம்முடைய வெற்றியினுடைய சிகரம். காரணம், சேனைகளினுடைய கர்த்தர் அங்கே இருக்கிறார். அங்கே ஜீவனும் பலனும் ஆசீர்வாதமும் சுகமும் இருக்கிறது. இந்த காலையிலே ஆமென், எத்தனை பேர் நீங்கள் உண்மையாக ஆராதிக்க விரும்புகிறீர்களோ, ஹல்லேலூயா, நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் கூடியிருக்கிற சூழல்கள், இதெல்லாத்தையும் மறந்து விட்டு இந்த காலையில் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஆமென். ஒரு மகிமையின் விடுதலை நான் நிச்சயமாக நம்புகிறேன். நீங்கள் பாடுகிற நேரங்களில், ஆராதிக்கிற நேரங்களில், உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் கர்த்தரை துதிக்கிற நேரத்தில், ஹல்லேலூயா, ஆமென், உங்கள் ஆத்துமா களி கூறும், உங்கள் ஆத்துமா களி கூறும். நீங்கள் ஒருவேளை பல பாரங்கள் சுமந்து கொண்டு இருக்கலாம், அது உங்களை அறியாமலே விலகி போயிடும். நீங்கள் ஜெபிக்கணும்னு கூட இல்லை, நான் நினைக்கிறேன், கர்த்தரை பாடி நீங்கள் மகிழ்ந்து பாருங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். சிறைச்சாலையில் கூட ஆமென் ஆண்டவர் அப்படி ஆராதிக்க முடிஞ்சிச்சுன்னா, இன்றைக்கி ஒரு பெரிய விடுதலை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. எங்களோடு கூட இணையுங்கள் நம்முடைய தேவனை ஆராதிப்பதற்கு. ஹல்லேலூயா. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நல் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவன் நல் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமையின் தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவவாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. ஓ மகிமை மகிமையே, என் மனம் பாடுவே. மகிமை மகிமையே, என் மனம் பாடுவே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஓ ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோ. ஆராதிக்க கூடினோ, ஆர்ப்பரித்து நல்ல கையை தட்டி. வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் நம் தேவன். சியோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சியோன் பலனே, ஓ பெரிய ஒரு சந்தோஷம். சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை. ஏன் தெரியுமா? ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே. ஜீவன் பலனும் ஆசீர்வாதமும். நித்திய
நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. அம்மே ஆராதிக்க கூடினோ ஆர்ப்பரித்து பாடிடுவோ. ஆராதிக்க கூடினோ ஆர்ப்பரித்து பாடிடுவோ. வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவன் நல்லேவன். வல்ல இயேசு நம் தேவன் அவன் நல்லேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் ஆவி பாடுதே. அல்லேலூயா. என் ஆவி சந்தோஷத்தோடு கொடுத்த ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஓ ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோ ஆர்ப்பரித்து பாடிடுவோ. ஆராதிக்க கூடினோ ஆர்ப்பரித்து பாடிடுவோ. ஆமென். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவன் நல்லேவன். வல்ல இயேசு நம் தேவன். எத்தனை பெரிய ஒரு சந்தோஷம். ஆமென். ஆராதிக்க கூடினோ ஆர்ப்பரித்து பாடிடுவோ. ஆராதிக்க கூடினோ ஆர்ப்பரித்து பாடிடுவோ. வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவன் நல்லேவன். வல்ல இயேசு நம் தேவன். தேவ சாயல் தேவ சபையில் தோன்றுதே. தேவர் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சாயல் தேவ சபையில் தோன்றுதே. தேவர் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவாவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். தேவாவியில் ஆராதிக்க கூடினோ ஆர்ப்பரித்து பாடிடுவோ. ஆராதிக்க கூடினோ ஆர்ப்பரித்து பாடிடுவோ. ஓ வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவன் நல்லேவன். 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 ஆமென். அந்த வரிகளை திரும்ப பாட போகிறோம். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில உயர்ந்து நிற்பார் என்றால் உங்கள் ஆவி இந்த காலை வேளையில களி கூறும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆராதனையுடைய ஒரு அழகு இந்த காலையில் நாங்கள் உங்களை நிரப்பும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எங்களோடு கூட இணைந்து நல்லா வீட்டில் அப்படி உற்சாகமா ஆமீன் ஒருவரை ஒருவர் நல்ல முகத்தை பார்த்து சந்தோஷமா நம்முடைய ஆண்டவரை ஆராதிங்க. நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு உயர்ந்து நிற்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா. என் ஆவி பாடுவே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஓ ஆராதிக்க கூடினோ பாடிடுவோ. ஆராதிக்க கூடினோ ஆர்ப்பரித்து பாடிடுவோ. வல்ல இயேசு நல் தேவன் என்றும் அவன் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன் என்றும் அவன் நல் தேவன். ஆராதிக்க கூடினோ ஆர்ப்பரித்து பாடிடுவோ. ஆராதிக்க கூடினோ ஆர்ப்பரித்து பாடிடுவோ. வல்ல இயேசு நம் தேவன் என்றும் அவன் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன் என்றும் அவன் நல் தேவன். வல்ல இயேசு நல் தேவன் என்றென்றும் அவனம் தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய ஆண்டவர் வல்ல தேவன். வல்லமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று அன்றைக்கு மரியாள் சாட்சி கொடுத்தார். அவர் வல்லமையான தேவன். மகிமையான காரியங்களை நமக்காய் இந்த காலை வேளையிலே செய்கிறார். நம் இருக்கிற இடங்களிலே இருந்து எழும்பி நின்றோ அல்லது முழங்கால் படியிட்டோ எப்படி ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்க விரும்புகிறீர்களோ அப்படி ஒரு சில நிமிஷங்கள் நம்முடைய தேவனை ஆராதிப்பதற்கென்று நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. நம்மை காண்கிற ஒரு தேவனாய் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள் இப்பொழுது என்னை இவர் காண்கிற தேவன். என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று அன்றைக்கு ஆகார் சாட்சி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை காண்கிறார். ஆனால் அவரை நம்ம பார்க்கணும். அவருடைய முகத்தை நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. அவர் என்னை காண்கிறார் என்பதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளும் போது உங்கள் கண்கள் அவரை பார்த்துவிடும். நீங்க அவரை பார்க்கறதுக்கு வேற எந்த முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா இடங்களையும் தேவன் பார்க்கிறார் என்கிற அந்த ஞானம்
அந்த அறிவு எப்பொழுது உங்களுக்குள் வந்து விடுமோ அப்பொழுதே உங்கள் கண்கள் அவரை நோக்கி பார்த்து விடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் உங்களை காண்கிற ஒரு தேவனாக, ஹல்லேலூயா, உங்களை நடத்துகிற ஒரு தேவனாக இன்றைக்கு இருக்கிறார் என்பதை நம்பி எங்களோடு கூட ஆமென் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. உள்ளத்தின் ஆழத்துக்கு சொல்லுங்கள், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன் அப்பா, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும் அப்பா, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன், நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன். உள்ளத்தின் ஆழத்துக்கு சொல், என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. உள்ளத்தின் ஆழத்தில் என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே. என்னென்ன காரியங்களை நினைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறா. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் இவ்வளவு அறிகிற தேவன் யார் இருக்கிறா? அறிந்திருக்கின்றே. மனதார சொல்லுங்கள், நன்றி ராஜா, நன்றி ராஜா, என்னை காப்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காப்பவரே, தீனம் காப்பவரே. என்னை சூழ்ந்திருக்கின்றே அப்பா, முன்னும் பின்னும் பல நேரத்தில் உங்க வீட்டுக்கு போனது தோணுச்சு. பல நேரத்தில் நாங்கள் இந்த விசுவாச வாழ்க்கையை எப்படி திருப்போமோ நினைத்தோம். திருக்கருத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீர்கள்? என் கை அவரை பிடிக்கல, அவருக்கு என்ன பிடிச்சதுனாலதான் இந்த நாள் வரைக்கும் அவரை நான் நடந்து கொண்டிருக்கிறேன். நன்றி, நன்றி ராஜா. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. இக்கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமா உருவாக்கினீ என்னை. எவ்வளவு அருமையா எங்களை படைத்து வைத்திருக்கிறேன். என்னை காண்பவர்
எல்லார சத்தமா சொல்லுங்க. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்து இவ்வளவு தூரமாய் நம்மை அறிகிற யார் உண்டு? என்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறவரே, சுற்றி சுற்றி நான் அமர்வதும் மனதார சொல்லு நன்றாய் நீ அறிந்திருக்கிறீர். இயேசுவே என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. உங்க கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, அப்பா சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஒரு தீங்கு உனக்கு வராது சபை, ஒரு தீங்கு உங்களுக்கு வராது. உங்களை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறான். எலிசா எலியா சொன்னானே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு தீமை உங்களை சேதப்படுத்தாது. நான் அமர்வதும் நான் எழுவதும், எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ, எத்தனை பேர்? ஓ இயேசுவே நன்றாய் நீ என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, ஓ தினம் காப்பவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை தேவமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது. இன்னைக்கு ஒரு தேசம் அவங்க பின்பற்றுகிற மதத்தின் ஆட்சி அந்த தேசத்துல வருது. ஆனா அந்த மக்கள் சொல்றாங்க, இனி இந்த தேசத்துல எங்களால வாழ முடியாது. அவர்கள் பின்பற்றுகிற, அவர்கள் ஆராதிக்கிற அந்த மதத்தை பின்பற்றுகிற மனிதன் தான் அந்த ஆட்சியை கொண்டு வருகிறான். இன்னைக்கு தன் ஜீவனை எப்படியாவது காப்பாத்தி கொள்ளணும்னு சொல்லி குடும்பம் குடும்பமா குடும்பம் குடும்பமா எல்லாவற்றையும் நம்பி நம்ப எல்லாவற்றையும் விட்டு விட்டு இன்னைக்கு தெருமுனையில நிக்கிற மாதிரி ஏர்போர்ட்லயும் அவன் மற்ற நாடுகளுடைய பார்டர்லயும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள். அல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய ஆட்சி வரப்போகுதுன்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறோமே. நீங்க சொல்லுங்க பாப்போ, அந்த ஆட்சி எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த உலகத்துல இருப்பார்களா? ஆண்டவரை அறியாதவர்கள் கூட சொல்லுவாங்க, இதுதான் ஆட்சின்னு சொல்லணும், இதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்ல போகிறாங்க. அப்படி ஒரு ராஜ்யத்தை எதிர்பார்த்து நீங்களும் நானும் காத்திருக்கிறோம் என்றால் நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள். நம்முடைய ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் இன்றைக்கு கொடுத்து நாம் ஆராதிக்க போகிறோம், எல்லா மகிமையை கொடுத்து ஆராதிக்க போகிறோம். ஒரு ஆமேன். இவ்வளவு ஒரு தேவனை நாம் சொந்தமாய் கொண்டிருப்பதனால் நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து இந்த காலை வேளையில் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. செங்கடல் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றி நீரே. எல்லாருமா, செங்கடல் மேல் அசைவாடி எல்லா தடைகளை மாற்றி நீரே. நீங்க சொல்லுங்க பாப்போம். எங்கள் தடைகளை அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுங்கப்பா, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. உலர்ந்த எலும்புக்கும் உயிர் தந்தீரே,
வாடுவே. எவ்வளவு நாட்கள் உலர்ந்து போயிருந்தாலும் சரி, காய்ந்து போயிருந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தருடைய அசைவாடுதல் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்யும். ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்க வாழ்க்கையில அசைவாடுங்கப்பா. அசைவாடுங்க, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினி. ஒருவேளை இந்த காலை வேளையில ஏதாகிலும் சிறையிருப்பு உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்திருக்குமானாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும் போது அது ஒரு மகிமையான செயலா மாறும். என்னை தருகிறே உக்கரத்தில் என்னை படிக்கிறே. அமே. என்னை தருகிறே அப்பா, என்னை படைக்கிறே படைக்கிறே உப்பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. சொல்லுங்க பாப்பா, அந்த வார்த்தைகளை உருவாக்குமே முற்றிலுமாக சொல்லு. என்னை தருகிறே தருகிறே உன் கரத்தில் என்னை படைக்கிறே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமா, அந்த பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கணும் உங்களை. Amen. Hallelujah. Oh Jesus. Hallelujah. It's me. Ah, evlo periya sandosham avaru uyarthuvathu evlo periya baakiyam namakku.
பெரிய சுகம் உண்டாகட்டும், ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகட்டும். அசைவாடுகள் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும். ஆமாப்பா, ரெண்டு பேர் மூன்று பேர் என்னுடைய நாமத்தில் ஒருமித்து கூடுகிற இடத்துல நான் இருக்கிறேன்னு சொன்னீங்களப்பா. ஆவியானவர் எங்களோடு கூட அசைவாடட்டும், இப்படி ஆவியிலே ஆவியானவர் எங்கள் மேலே அசைவாடட்டும் அப்பா. இன்னைக்கு எல்லா தடைகள் உடைந்து போவதாக, இங்க எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலே ஒரு ஜெயம் உண்டாவதாக. எங்கள் மேலே அசைவாடுமே இயேசுவே, பிரபவ டகரலர்மா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கம்மா, உலர்ந்த ஏலுங்குகள் உயிர் எங்கள் வாழ்க்கையில் அசைவா. எத்தனை பேர் நம்புகிறீங்க, எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? உலர்ந்த இன்னைக்கு சூழ்நிலைகளுக்கு மேல் ஒரு ஜெயத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வைக்கிறார். எங்கள் வாழ்க்கையில் அசைவா, எங்கள் வாழ்க்கையில் அசைவா. முழு தரத்தோடு கரங்களை வானத்துக்கு நிறைய உயர்த்தி அசைவாடு. குடும்பங்களுக்கு மேல, பிள்ளைகளுக்கு மேல, ஆமென். சுத்தமான மக்களுக்கு மேல ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக வெளிச்சம். ஆமென். இன்னைக்கு விசேஷமாய் ஆளுகை செய்வதாக. ஒரு பலகீனமான எலும்புகள் பலன் பெறட்டும். ஓ இயேசுவே, அசைவாடு இயேசுவே, அசைவாடு. மகிமையாய் 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 அசைவாடு. எங்கள் மேலே அசைவாடு. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு வாஞ்சை ஆசை இருக்கு? எங்கள் மேலே பறந்து காக்கிற பட்சியை போல எங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறீரே. எங்களை பாதுகாக்கிறதுக்கு, எங்களை விடுவிக்கிறதுக்கு, எங்களை தப்புவிக்கிறதுக்கு, எங்களை கனம் பண்ணுகிறது, எங்களை உயர்த்துகிறதற்கு முடிய அசைவாடுதல் அவசியம்ப்பா. இன்றைக்கு எங்கள் மத்தியில் வீற்றிருப்பதற்காக நன்றி. இன்றைக்கும் எங்கள் மத்தியில் அம்மை நீர் உயர்ந்திருப்பதற்காக நன்றி. அம்மை நம்முடைய உன்னதமான கரம், உடைய உன்னதமான கரம், உடைய உன்னதமான கரம். அல்லேலூயா. மகிமையான காரியங்களை ஒவ்வொருவருக்கும் செய்யட்டும், ஒவ்வொருவருக்கும் செய்யட்டும். எங்களை இந்த அம்மின் ஆராதனையிலே பரிபூர்ணமாக நம்முடைய சமூகத்துக்கு தருகிறோம், பரிபூர்ணமாய் தருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனத்தின் மேலும் நீர் அசைவாடுவீராக, ஒவ்வொரு குடும்பங்களோடும் நீர் அசைவாடுவீராக. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பெரிய அம்மின் ஒரு 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 பலன் ஒவ்வொரு வரையும் நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தடைகளுக்கு மேலெல்லாம் நீர் இன்றைக்கு அசைவாடி ஜெயம் எடுத்திருப்பதற்காக நன்றி அப்பா. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை ஒவ்வொருவருக்குள்ளும் இன்றைக்கு நீர் வைத்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களால் அதனுடைய எல்லா பகுதிகள், எல்லா வேலைகளை என் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீதியின் சூரியன் ஆமென். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.